ஹீட் அண்டு தெர்மோ வெப்பம் மற்றும் வெப்ப இயக்கவியல் இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த பேப்பர் வருது இதில் எல்லா டாப்பிக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த இந்த பேப்பரில் எந்த டவுட் வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் அதுக்கு தான் அதுக்கு நான் உடனே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா இப்போ நம்ம பிகினிங்லேருந்து ஃபண்டமெண்டல் ஐடியாஸ்லேருந்து நம்ம எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம் வெப்பம் மற்றும் வெப்ப இயக்கவியலில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹீட் ஹீட்னா என்ன ஹீட்னா வெப்பம் வெப்பம்னா என்ன அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சரிங்களா வாட் இஸ் ஹீட் ஆர் டிஃபைன் ஹீட் வெப்பம் என்றால் என்ன அல்லது வெப்பம் வரையறு எ மாடர்ன் டெஃபினேஷன் ஆஃப் ஹீட் வாஸ் ஃபஸ்ட்டு எனோன்ஷியேட்டட் பை ஸ்காட்டிஷ் ஃபிசிஸ்ட் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் இந்த ஸ்காட்டிஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டு பீப்புள்ஸு தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க அதனால் இங்கே ஸ்காட்டிஷ் பிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் தான் ஃபர்ஸ்ட்டு ஹீட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு இன் ஹிஸ் எயிட்டீன் செவன்ட்டி ஒன் கிளாசிக் தியரி ஆஃப் ஹீட் ஸ்காட்டிஷ் இயற்பியல் அறிஞரான ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் வெளியிட்ட பழமை வெப்ப கோட்பாடு இங்கே பார்த்தீங்கன்னா கிளாசிக் தியரி ஆஃப் ஹீட் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறது நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் என்ற ஆய்வுக்கட்டுரையில் ஹீட் அதாவது வெப்பம் என்ற வார்த்தையை தெளிவாக உச்சரிப்பதோடு அதன் வரையறையையும் தருகிறார் சரிங்களா இவர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாரு இப்போ நீங்கள் பார்க்குறது ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் இவரோடய லைஃப் டைம் பார்த்திங்கன்னாக்கா எயிட்டீன் தேர்ட்டி ஒன் டு எயிட்டீன் செவன்டி நைன் ஹீட் வெப்பம் அப்படின்ற வார்த்தையை இவர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாரு இன் எயிட்டீன் செவன்டி ஒன் தி வேர்ல்டு ஹீட் வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் எனவுன்சியேட்டட் பை ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் ஹீட் என்ற வார்த்தையை முதன் முதலில் உச்சரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்லோட கிளாசிக் தியரி ஆஃப் ஹீட் அப்படின்ற ரிசர்ச் பேப்பரில் ஃபஸ்ட்டு டைம் ஹீட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறார் அக்கார்டிங் டு தி மேக்ஸ்வெல் டெஃபினேஷன் சம்திங் விச் மே பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் வித் இன் ப்ராக்கெட் ஆஸ் பர் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் மெஷரபிள் குவான்டிட்டி ஹீட் இஸ் மெஷரபிள் குவான்டிட்டி கெனாட் பி ட்ரீட்டட் ஆஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் அது ஒரு பொருள் மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது ஒன் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஏதோ ஒன்று ஒரு இடத்திலிருந்து அல்லது ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு அல்லது அமைப்பிற்கு இடமாற்றம் அடைகிறது இங்கே ஏதோ ஒன்று அப்படின்றது ஏதோ ஒரு எனர்ஜி ஒர்க் பண்ணுது அப்படின்றது தான் மீன் பண்ணுது அதை நம்மால் அளவிட முடியும் அதை வந்து நம்ம அளவிடலாம் ஏன்னா ஒரு பொருளோட வெப்பநிலையும் இன்னொரு பொருளோட வெப்பநிலையும் நம்ம மெஷர் பண்ணி அது ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வெப்பம் அப்படின்றது தெரியும் அதுதான் வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதை ஒரு பொருளாகவோ அல்லது அமைப்பாகவோ கருத இயலாது எனவே இது ஒரு வகையான ஆற்றல் என வரையறுக்கலாம் சரிங்களா இதுவே ஹீட் வெப்பம் என குறிப்பிடப்படுகிறது இங்கே இருக்கிறதோட ட்ரான்ஸ்லேஷன் அப்படியே நான் இங்கே செஞ்சுருக்கிறேன் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்களும் எழுதிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தமிழ் மீடியம் படிக்கிற ப ஸ்டூடெண்ட்ஸும் எழுதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ மேக்ஸிமல் சொன்ன டெஃபினேஷன் பார்த்தாச்சு அதை தாண்டி வேறு எந்த மாதிரியெல்லாம் ஹீட்டை வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனி ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் பை எ டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் வெப்பம் என்பது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு செல்லுகின்ற எந்த ஒரு தன்னிச்சையான ஆற்றல் ஓட்டமும் வெப்பம் என அழைக்கப்படுகிறது அதன் அளவை அவ்விரு பொருட்களுக்கும் இடையே உள்ள வெப்பநிலை வேறுபாடாக கருதலாம் சரிங்களா இதுதான் டெஃபினேஷன் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதுனா இந்த டெஃபினேஷன் கூட நீங்கள் எழுதலாம் அடுத்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஹீட் பி டிஃபைன்டு ஆஸ் எனர்ஜி இன் ட்ரான்சிட் ஃப்ரம் ஏ ஹையர் டெம்பரேச்சர் ஆப்ஜெக்ட் டு எ லோயர் டெம்பரேச்சர் ஆப்ஜெக்ட் அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு அடையும் ஆற்றலை வெப்பம் என வரையறுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்றத ஒரு ஜென்ரல் கான்செப்டாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஹையர் இருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு மூவ் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க சரிங்களா இங்கே ஃபஸ்ட்டு டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு கான்செப்டை தான் சொல்லியிருக்காங்க ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருளுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வெப்பநிலையை பற்றி இங்கே சொல்லலை ஆனால் செகண்ட் டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த வெப்பநிலையிலேருந்து தாழ்ந்த வெப்பநிலைக்கு மூவ் ஆகுது அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக சொல்லிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து மூணாவது டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ப்ரொசு பை எ சப்ஸ்டன்ஸ் பை வெர்ச்சு ஆஃப் தி வைப்ரேஷனல் மொமெண்ட் தட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் இட்ஸ் மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் சீராக அதிர்வுறும் மூலக்கூறுகள் சரிங்களா வைப்ரேஷனல் மூமெண்ட் இந்த வெர்ச்சு ஆஃப் தி வைப்ரேஷனல் மூமெண்ட்டை தான் நாங்கள் சீராக அதிர்வுறும் மூலக்கூறுகள் அல்லது அணுக்கள் அப்படின்னு சொல்கிற கொண்ட ஒரு பொருள் எஸ்அஃப் இயக்க ஆற்றல் அதை தான் மை இயக்காற்றல் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பொருளில் மூலக்கூறோ அணுவோ தான் நம்ம இயக்க ஆற்றல் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கைனெட்டிக் எனர்ஜியை நம்ம வெப்ப ஆற்றலாக கருதலாம் அப்படின்றது தான் நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய டெஃபினிஷன் சரிங்களா அப்போது சீராக அதிர்வுறும் மூலக்கூறுகள் அல்லது அணுக்களை கொண்ட ஒரு பொருள் வெப்ப ஆற்றலை பெற்றிருக்கிறது என கருதலாம் சரிங்களா இதுதான் தி குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இஸ் டினோட்டட் பை க்யூ கேபிட்டல் கியூ இதை நமக்கு தெரியும் வெப்பத்தின் அளவு க்யூ என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது இதோடய யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா ஜூல் அதை வந்து கேபிட்டல் ஜேவால் இண்டிகேட் பண்ணுவாங்க வெப்பத்தின் அளவு ஜூல் வித்தின் ப்ராக்கெட் கேபிட்டல் ஜே ஒரு ஜூல் அப்படின்னா எவ்வளோன்னா நியூட்டன் மீட்டர் ஒன் ஜூல் ஈக்வல் டு நியூட்டன் மீட்டர் எக்ஸ்பிரஸ் தி எனர்ஜி யூனிட் ஜூல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிக் யூனிட்ஸ் ஜூலின் அடிப்படை அழகை பின்வருமாறு வரையறுக்கலாம் சரிங்களா தட் இஸ் எனர்ஜி இஸ் ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்டன்ஸ் எஃப் இன்ட்டு டி அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கோம் அதாவது விசை இன்ட்டு தொலைவு அதோட யூனிட் தான் நியூட்டன் விசை நலகு நியூட்டன் நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் அப்படின்னா மீட்டரில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்றது தெரியும் இந்த எஃப் எங்கேருந்து வருது அப்படின்னா யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் தி நியூட்டன் அதை வந்து கேபிட்டல் என்னால் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் நியூட்டன் அப்படின்றத விசை நலகு நியூட்டன் எஃப் இக்வல் டு எம்ஏ அப்படின்ற ஃபார்மாக நமக்கு தெரியும் சரிங்களா நியூட்டன் லா இதிலிருந்து தான் நம்ம இந்த நியூட்டனை வந்து டெரிவ் பண்ணுறோம் எம்முன்னா ஒன் கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா ஐசலேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதோட யூனிட் தான் இங்கே கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் ஒன் நியூட்டன் அப்படின்றது சரிங்களா அப்போ நம்ம இங்கே எஃப்பு யூனிட்டு என்னு எழுதுகிறோம் இது டியோட யூனிட்டு எம்முன்னு எழுதுகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இந்த நியூட்டனோட யூனிட் சரிங்களா இன்ட்டு எம்மு எழுதியிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் இப்போ இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் மட்டும் எதை மீன் பண்ணுதுன்னா நியூட்டனை மீன் பண்ணுது அதுக்கப்புறம் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் இது எல்லாமே எதை மீன் பண்ணுதுன்னா ஒன் ஜூவில் மென்ஷன் பண்ணுது சரிங்களா அப்போ இதோட அப்போ நம்ம இங்கே ஒன் ஜே ஈக்குவல் பர் செகண்ட் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர் இப்படியும் நம்ம எழுதலாம்